லட்சியமாக ஐ லவ் யூ என்ற வார்த்தை இருந்தால், ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால், அது இல்லை வாழ்க்கை. திருமணம் முடித்து 2 மாதத்தில் உணர்ந்து கொள்வாய் அது இல்லை வாழ்க்கை என்று. பெண்ணை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை வாழ்ந்து செல். அந்த பெண்ணும் உனக்கானவள் அல்ல. மூத்தான 1 மாசம் அழுவா, அவ்வளவுதான், மறந்துட்டு போயிருவார். உன் வாழ்க்கை அதை நோக்கமாக கொண்டல்ல. ஒரு பெண்ணிடம் தோற்றவன் எல்லாவற்றிலும் தோற்றி விடுவான். பெண்ணையே நோக்கமாக கொண்டு வாழாதீர்கள். முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய நோக்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் வெற்றி அடைவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு தேவை வாழ்வை உணர்ந்து கொள். ஏன் படைக்கப்பட்டாய் என்று உன்னிடத்திலே கேள். 2வது, உன் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக் கொள். 3வது, நல்லவங்களை சுற்றி வச்சுக்கோ. அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் உனக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் முடிவு வெற்றியாக மட்டுமே அமையும். அப்படிப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை மாற்றுவானாக.